ஹாய், வாங்க. நாங்கள் ஒன் டே ட்ரிப்பாக திருப்பதி போயிருந்தோம். தமிழ்நாடு டூரிசம் மூலமாக போயிருந்தோம். எங்களோட ஒன் டே ட்ரிப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். நாங்கள் ஆன்லைனில் தான் புக் பண்ணியிருந்தோம். புக் பண்ணுறப்பவே நமக்கு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க, போர்டிங் பாயிண்ட் என்னன்ட்டு. நமக்கு எது பக்கமோ நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு பூந்தமல்லி சங்கீதா ஹோட்டல் தான் பக்கமாக இருந்துச்சு. நாங்கள் அதான் செலக்ட் பண்ணியிருந்தோம். எங்களை 5:30 அங்கே நிற்கிறது மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் பஸ் 6:00 தான் வந்துச்சு. பஸ் வந்ததும் நம்மளோட சீட் நம்பர் செக் பண்ணிவிட்டு நம்மளை ஏற்றிக்கிறாங்க. நம்ம ஏறினதுக்கப்புறமா ஒரு பிளாங்கெட் இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா எல்லாருக்கும் ஒரு வாட்டர் பாட்டிலும் ஒரு சின்ன பிஸ்கெட் பேக்கெட்டும் கொடுத்தாங்க. அப்படியே நம்மளோட ட்ராவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 7:30 பார்த்திங்கன்னா நம்ம திருத்தணி ரீச் ஆகிட்டோம். அங்கே தான் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த பேக்கேஜ்லேயே நமக்கு 3 வேளை சாப்பாடுமே கவர் ஆயிரும். அங்கே நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் சாப்பிட போக வேண்டியதாக. ஹோட்டல் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. நமக்கு சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்வீட்டுக்காக கேசரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வடை கொடுத்தாங்க. 2 இட்லி, கார சட்னி, தேங்காய் சட்னி, அப்புறமா கொஞ்சமாக பொங்கல், சாம்பார். எதுவுமே வேணும்னா நம்ம 2வது கூட வாங்கிக்கலாம். சாப்பிட்டதுக்கப்புறமா வெளியே டீ காஃபி வச்சுருந்தாங்க. நமக்கு எது வேணாலும் நம்ம குடிச்சிக்கலாம். நம்ம சாப்பாடு 2வது வேணும்னா கூட வாங்கிக்கலாம். நாங்கள் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா சிக்குக்காக கொஞ்சமாக இட்லியும் சாம்பாரும் மட்டும் பேக் பண்ணி வாங்கிக்கிட்டோம். இதுக்கப்புறமா அப்படியே நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நமக்காக நம்ம கைடு நமக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளோட ட்ரிப் எப்படி இருக்குது, என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் சொன்னாங்கங்கிறத அடுத்தது நம்ம பார்க்கலாம். டிக்கெட் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் வாங்குகிறாங்க. பெரியவங்களுக்கு 2000 ரூபாய், குழந்தைங்களுக்கு 1700 ரூபாய். அதில் 300 ரூபாய் பார்த்திங்கன்னா நமக்கு தரிசனம் டிக்கெட். நம்ம போன தரிசனம் என்னன்னு பார்த்திங்கன்னா திருக்கல்யாண தரிசனம். குழந்தைங்களுக்கு அந்த தரிசன டிக்கெட் கிடையாது. நம்ம கண்டிப்பாக நம்மளோட ஆதார் கார்டு கண்டிப்பாக கோவிலுக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும். அதை மறந்துட்டோன்னா நம்மளை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமா ட்ரெஸ் கோட் பற்றியும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஜென்ஸுக்கு வந்துட்டு வேஷ்டி, குர்தா, பைஜாமா போட்டுக்கலாம். லேடிஸ்க்கு வந்துட்டு சாரீ, சுடிதார் போடுறவங்க கண்டிப்பாக ஷால் போடணும். குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் யாரெல்லாம் முடி காணிக்க பண்ணுறீங்க அதை பற்றியும் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கான டோக்கனுமே அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம மொட்டை போடுறப்போ அங்கே உள்ள நம்மளை கேமரா ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கேயே நமக்கு மாடியில் போய் நம்ம குளிக்கணுன்னா மொட்டை போடுறவங்க அங்கே போய் குளிச்சிக்கலாம். இதுக்கப்புறமா லட்டு பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் நமக்கு ஒவ்வொரு ஃப்ரீ லட்டு கிடைக்கும். நமக்கு எக்ஸ்ட்ரா லட்டு வேணும்னா நமக்கு கைட் கிட்டே வாங்க சொல்லணும்னா அவங்களே வாங்கி கொடுப்பாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா 30 ரூபாய் கொடுக்கணும். ஒரு லட்டு 50 ரூபாய். நம்மளே போய் கூட வாங்கிக்கலாம். இல்லை நமக்கு டைம் இருக்காது, லேட் ஆகிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கைட் கிட்ட சொன்னோன்னா ஒரு லட்டுக்கு 80 ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க. நம்ம தரிசனம் முடிச்சுட்டு வரும்போது நமக்காக அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. நம்ம இந்த ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம திருச்செந்தூர் போவோம். அங்கே வந்துட்டு பத்மாவதி தாயார் கோவில் இருக்குது, அதை பற்றியும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அங்கேயும் ஃப்ரீ தரிசனம் உண்டு, ஆனால் அதுக்கெலாம் ரொம்ப டைம் இருக்காது. அந்த தரிசன டிக்கெட் வந்துட்டு 200 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க கோவிலில். இது நம்ம பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகாது, நம்ம தான் தனியாக எடுத்துக்கணும். அதை பற்றியும் நம்ம கைடு நமக்கு சொல்லிடுவாங்க. நம்ம வேணும்னா அங்கே போய்க்கலாம், வேணான்னா நம்ம பஸ்லேயே இருந்துக்கலாம். இப்போ நம்ம மேல் திருப்பதி போய் ரீச் ஆனதுக்கப்புறமா மொட்டை போடுறவங்கள தனியாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க. மற்றவங்களெல்லாம் காட்டேஜில் கொண்டு விட்டுட்டு வந்துடுவாங்க. காட்டேஜின்னு சொன்னதும் நம்ம கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைப்போம். அப்படி ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ஒரு ரூம் மட்டும் இருக்கும். ஜென்ஸுக்கு தனியாக, லேடிஸ்க்கு தனியாக இருக்கும். அங்கே ரெஸ்ட் ரூமும் இருக்கும். அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கெலாம் பெருசாக இடம் இருக்காது. ப்ரைவசியும் நம்ம அங்கே எதிர்பார்க்க முடியாது. எல்லாருமே அங்கே சுற்றி தான் உட்காந்துருப்பாங்க. நம்ம கோவில் போகிறப்போ அந்த காட்டேஜ்லேயே நம்மளோட செப்பல்லாம் கலட்டிட்டு போயிட வேண்டியதான். ஃபோன்லாம் வந்துட்டு நம்ம அங்கேயே கொடுத்துடணும் அவங்கக்கிட்ட. ஸ்மார்ட் வாட்ச் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க கோவிலுக்குள்ளே. இப்போ மொட்டை போட்டுட்டு வந்தவங்க எல்லோரும் வந்ததும் நம்ம எல்லோரும் காட்டேஜ்லேருந்து ஒன்றா சேர்ந்து தரிசனத்துக்காக கிளம்பிடுவோம். நம்ம எந்த வாசல் வழியாக போகணுங்கிறது வரைக்கும் நம்மளோட கைடு நமக்கு ப்ராப்பராக சொல்லி கொடுத்துருவாங்க. எல்லோரும் ஒன்றா வந்ததுக்கப்புறமா நம்மளோட தரிசன டிக்கெட் நம்ம கையில் கொடுத்துருவாங்க. அதுக்கு பின்னாடி கைடோட ஃபோன் நம்பர், காட்டேஜ் நம்பர் இதெல்லாம் எழுதி கொடுத்துருவாங்க. நம்ம இப்போ தரிசனம் முடித்து வெளியே வந்ததுக்கப்புறமா நம்மளோட கைடு நமக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லிடுவாங்க. எங்களுக்கு வந்துட்டு ஒரு தேங்காய் கடை பக்கம் நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக தரிசனம் முடிச்சுட்டு என்னை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம எல்லோரும் வந்துட்டோமாங்கிறது அவங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம் ஆகுங்கிறதுக்காக. நம்ம லட்டோடு அவங்களும் நிற்பாங்க. நம்ம வந்ததும் நம்மளோட லட்டை நம்ம கையில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம காட்டேஜ் போகிறது மாதிரி இருக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயமாக நமக்கு எல்லாமே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்படியே நம்மளோட ட்ராவலும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஆந்திரா பஸ் சேஞ்ச் ஆகிட்டோம்.
விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு வெளியவே அப்படியே பார்த்துட்டே வந்தோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு ரோட் சைடில் பூக்கள்லாம் பார்க்குறதுக்கு. அதை அப்படியே பார்த்துட்டே வந்தோம். ஒரு 5 நிமிஷம் போனதுக்கப்புறமா ஒரு செக் பாயிண்ட் வரும். அங்கே வந்துட்டு நம்ம லக்கேஜோடு நம்ம இறங்கிக்கணும். அங்கே நம்மளை செக் பண்ணுவாங்க. ஜென்ஸ்க்கு தனி லைன், லேடிஸ்க்கு தனி லைன் இருக்கும். நம்ம செக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்த பஸ்லேயே நம்ம திரும்ப ஏறி நம்மளோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அங்கே நம்மளை செக் பண்ணுறப்போ நம்மக்கிட்ட பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா நம்மளை அதை அலோவ் பண்ண மாட்டாங்க, டஸ்ட்பினில் போட சொல்லிடுவாங்க. நம்ம பஸ்ஸில் கொடுத்தாங்கல்ல வாட்டர் பாட்டில், அந்த மாதிரி. இப்போ நம்மளோட பஸ் மலை மேலே ஏற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ட்ராவலே ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு எங்களுக்கு. இதுக்கப்புறம் நம்ம மேல் திருப்பதி ரீச் ஆகிட்டோம். இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் நம்மளை இறக்கி விடுவாங்க. மொட்டை போடுறவங்கள மொட்டை போட கூட்டிகிட்டு போயிடுவாங்க, மற்றவங்கள்லாம் காட்டேஜில் இருப்பாங்க. எங்கள் சிக்கிக்கு மொட்டை போட வேண்டியது இருந்ததால் நாங்களும் கூட போயிருந்தோம். நமக்கு உள்ள பாப்பாவுக்கு மொட்டை போடுறதெல்லாம் வீடியோ எடுக்க அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம தரிசனம்லாம் முடித்து வெளியே வந்தாச்சு. நாங்கள் 11:30 போனோம், கரெக்டாக 2:30 வெளியே வந்தோம். ரொம்ப கூட்டம் ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது, கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் க்யூவில் போயிட்டுருக்கும் போதெல்லாம் ரொம்ப கூட்டம் நெரிசல் மாதிரியே ஃபீல் ஆகலை. ஆனால் அந்த கொடிமரத்துக்கு கிட்டே போனதுக்கப்புறம் தான் எல்லோரும் பிடிச்சி தள்ளுறதும் அவ்வளோ நெரிசலாக இருந்துச்சு. அது ஏன் அப்படி நெருக்கி தள்ளுறாங்க ஒன்றுமே தெரியல. அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அப்படியே கீழே வந்தாச்சு. இப்போ நம்ம தரிசனம் முடித்து வந்ததுக்கப்புறமா நேராக காட்டேஜ் போனதுக்கப்புறம் நம்ம ஃபோனெல்லாம் கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து திரும்பவும் ஆந்திரா பஸ்ஸில் ஏறி நம்மளோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம இப்படி பேக்கேஜாக போகிறதால நம்மளால் பெருசாக கடைங்களுக்கு எங்கேயுமே போய் ஷாப்பிங்லாம் பண்ண முடியாது. அதுக்கு டைமுமே நமக்கு இருக்காது. இப்போ கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம வந்த பஸ்லேயே நம்ம திரும்ப ஏறிடுவோம். ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ட்ராவல், ஒரு 4:00 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லஞ்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்படியே லஞ்சுக்கு என்னென்ன இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸ்வீட்டுக்காக கேசரி கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறமா ஒரு சப்பாத்தி, சப்பாத்திக்காக ஒரு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு குருமா, அதுக்கப்புறமா பீட்ரூட்டில் ஒரு தொக்கு மாதிரி கொடுத்துருந்தாங்க, வெஜிடபிள் ரைஸ், அதுக்கப்புறமா ஒயிட் ரைஸும் கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு சோறு கூட பார்த்திங்கன்னா சாம்பார் இருந்துச்சு, ரசம், மோர் குழம்பு, அதுக்கப்புறமா பருப்பு பொடி, ஊறுகாய் இருந்துச்சு, பிரண்ட துவையல் வச்சுருந்தாங்க, பேட் வத்தல் வச்சுருந்தாங்க. தயிர் சாதம் வேணால் கூட தனியாக வாங்கிக்கலாம், எதுவுமே நம்ம ரெண்டாவது கேட்டாலும் வச்சு கொடுக்குறாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்ப நம்மளோட ட்ராவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் திருச்செந்தூர் பத்மாவதி தாயார் கோவில் வரும். இங்கேயுமே மொபைல் ஃபோன் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, நம்ம பஸ்லேயே தான் வச்சுட்டு போகிறது மாதிரி இருக்கும். நம்மளோட கைட் சொன்னது மாதிரி நம்ம 200 ரூபீஸ் தரிசனம் கொடுத்து போயிட்டு வர்றது மாதிரி இருக்கும். அது நம்மளோட பேக்கேஜில் கவர் ஆகாது. நைட்டு 7 மணி ஆனதும் மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா அதே ஹோட்டலில் நிப்பாட்டுவாங்க. அங்கே நமக்கு டின்னருக்காக போண்டா கொடுத்துருந்தாங்க, இட்லி, கார சட்னி, சாம்பார், அதுக்கப்புறமா பொங்கலும் கொடுத்துருந்தாங்க. மார்னிங் மாதிரி டீ காஃபியுமே வெளியே வச்சுருந்தாங்க, நமக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். சாப்பாடு சுட சுட கொடுத்தாங்க. 3 வேளையுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சாப்பாட்டில் எந்த குறையுமே சொல்ல முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா திரும்ப பஸ் ஏறி ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்களை வந்துட்டு ஒரு 9:00 நாங்கள் எங்கே ஏறினோமோ அதே சங்கீதா ஹோட்டல்கிட்ட எங்களை இறக்கி விட்டுட்டாங்க. இது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் டிடிடிசி மூலமாக திருப்பதி போயிட்டு வந்தது. எங்களோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் போயிட்டு வந்தோம். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை தான், என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் லாஸ்ட் மினிட்ல டிக்கெட் புக் பண்ணதால் எங்களுக்கு சீட்ஸ் வந்துட்டு லாஸ்ட்டு தான் கிடச்சிச்சு. லாஸ்ட்டு சீட்னால் ரொம்ப தூக்கி தூக்கி போட்டுட்டு இருந்துச்சு. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ட்ராவல் சூப்பராக இருந்துச்சு, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த ட்ராவல். இதோடு நம்ம வீடியோவோட கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிடிடிசி மூலமாக திருப்பதி போகணுன்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோ ஏதாவது வகையில் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.